வணக்கம் நண்பர்களே, தமிழ் தூது என்கிற அற்புதமான ஒரு இலக்கியத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தமிழுடைய சிறப்பை எல்லாம் சொல்லக்கூடிய இலக்கியமாக விளங்கக்கூடியது இந்த தமிழ் தூது. இதில் ஒரு 16 பாட்டு மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிறந்த பாடல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நூல் பார்த்திங்கன்னா, மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் தமிழை தூதாக அவரிடம் அனுப்புவது போல பாடப்பட்டிருக்கு. இதனை பாடிய புலவர் யாருன்னு பெயர் தெரியவில்லை. சரி, இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கும் என்னென்ன பொருள்ன்றதை பார்க்கணும். முதல் பாடல் பாருங்கள். சீர்கொண்ட சிவராச தானிபுரத்து தேர் கொண்ட சங்கத்திருந்தோறும். அதாவது, சிவபெருமான் ஆட்சி செய்யக்கூடிய மதுரையில் தமிழ்ச்சங்க புலவராக இருந்தவரும் என்று பாடுகிறார். இப்போது இவர் தொடங்கி சொல்லக்கூடிய அத்தனை பேரையுமே வந்து குறிப்பிட்டு விட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு பெயருடைய உள்ளத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அவராகவே வாழக்கூடிய தமிழே என்று தமிழை போற்றும் விதமாகத்தான் அந்த பாடலை பாடியிருக்காங்க. அதனால் முதல்ல வந்து சீர்கொண்ட சிவராச தானிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இருந்து, மதுரை நகரத்தில் இருந்து தமிழ்ச்சங்க புலவர்களில் ஒருவராக இருந்தவரும். அடுத்து, போர் கொண்டு இசையும் தமிழரசு சென்று எட்டு திக்கும் விசையும் செலுத்திய மின்னும் என்று பாடுகிறார். அதாவது, பல திசைகளுக்கும் சென்று வெற்றி கொடியை நாட்டிய பெண்ணரசியாகவும் விளங்கக்கூடிய தமிழே என்று பாடுகிறார். அதுக்கடுத்து பாருங்க, நசையுறவே செய்ய சிவஞான திரள் ஏட்டில் ஓர் ஏடு கையில் எடுத்த கணபதியும் என்று பாடுகிறார். இந்த பாடல் அடிகளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஒரு முறை வந்து சிவாகம பொருளை வந்து சிவனை உணர்ந்த பார்வதியார் பாராமுகமாக இருந்திருக்காரு. அப்படி பாராமுகமாக இருப்பதை பார்த்த சிவபெருமான் வெகுண்டு பார்வதியை வந்து ஒரு வளைஞ்சர் மகளாக பிறக்கும்படி சபிச்சிடறார். அப்படி சபிச்சதை பார்த்த உடனே அவருடைய புதல்வனாக இருக்கக்கூடிய விநாயகர் சிவபெருமான் மீது, அதாவது அவங்க அப்பா மீது வந்து பயங்கரமாக வந்து கோபம் கொள்ளக்கூடிய ஆளாக மாறுகிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, அம்மா மீது கோபப்படுறது காரணமாக இருந்த சிவாகம தொகுதியை கடலில் எரியறதுக்காக கையில் எடுக்கிறார். அப்படிப்பட்ட தாய்ப்பாசு மிக்கவராக இந்த விநாயகர் பெருமான் விளங்கியிருக்கார் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கணபதியும் என்று பாடுகிறார். அடுத்தது பாருங்கள், மெய்யொருளால் கூடற் புறத்தில் ஒரு கூடற் புலவரிதிர் பாடல் அறிவித்த படைவேளும் என்று பாடுகிறார். அதாவது, மதுரை தமிழ்ச்சங்க புலவர்கள் முன்னாடி உருத்திர சன்மனாக தோன்றி தமிழின் சிறப்புகளையெல்லாம், தமிழ் நூலின் சிறப்புகளையெல்லாம் உரைத்த வேல் படையுடைய முருகப்பெருமானும் என்று பாடுகிறார். முருகப்பெருமானுடைய வடிவமாகவும் தமிழ்தான் இருந்திருக்கிறது என்று. அடுத்த பாடல் பாருங்கள், வீடகலா மண்ணு மூவாண்டில் வடகலையும் தென்கலையும் அன்னை முளைப்பாலினால் அறிந்தோறும் என்று பாடுகிறார். அதாவது, பார்வதி தேவி ஊட்டிய அந்த அமுதத்தால் 3 வயதிலேயே, அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்து குழந்தைகள் விளையாடாத அந்த 3 வயதிலேயே வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தையும் தென்மொழி என்று சொல்லக்கூடிய தமிழையும் நன்றாக படித்து அந்த 2 மொழிகளிலும் இருக்கக்கூடிய நூற்பொருட்களையெல்லாம் கற்றுணர்ந்த திருஞான சம்பந்தரும் என்று திருஞான சம்பந்தரை இங்கே நினைவுபடுத்துகிறார். அடுத்த பாடல் பாருங்கள், முன்னரே 3 விழியார் முன் முதலை உண்ட பிள்ளையை பின் ஈன்று தரச் சொல்லி இசைந்தோறும் என்று பாடுகிறார். ஒரு சமயம் வந்து ஒரு குழந்தையை முதலை உண்டு விடுகிறது, சாப்பிட்ருது. அப்போது சிவபெருமான்கிட்ட பாட்டு பாடி ஒரு இறையடியவர் அந்த குழந்தையை மீட்டு தருகிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர். அதனால் இந்த இடத்துல சுந்தரரை நினைவுபடுத்துகிறார். இந்த பாடல் பாருங்கள், தோன்று அயன் மால் தேடி முடி அடியாய் தேடாத நல்லூரில் பாடி முடியா படைத்தோறும் என்று பாடுகிறார். அதாவது, ஒரு சமயத்தில் பிரம்மனும் திருமாலும் கூட காண முடியாதபடி மிகப்பெரிய ஒரு பேருரு எடுத்து இறைவன், அதாவது சிவபெருமான் நிற்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை படைத்த பிரம்மனும் கூட அவருடைய தலையை தொட முடியவில்லை. அதே போல் காக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய திருமாலும் கூட அவருடைய பாதத்தை கண்டறிய முடியவில்லை அப்படின்வாங்க. அப்படி அடிமுடி காண முடியாதவன் சிவபெருமான் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை அவனுடைய திருவடியை திருநல்லூரிலே பெற்ற திருநாவுக்கரசனும் என்று பாடுகிறார். அடுத்தது 8வது பாடல் பாருங்கள்,
நாடி முடி மாட்டோலை பூவனையார் வார்த்தோலை சேர்த்தெழுதி பாட்டோலை கொள்ள பகர்ந்தோறும் என்று பாடுகிறார். அதாவது பொய் உரைத்ததனால் தாழம்பூவை சூடாதவராகிய சிவபெருமானை தன் பாடலை பாட்டோலையில் எழுதி கொள்ள செய்த மாணிக்க வாசகரும் என்று பாடுகிறார். மாணிக்க வாசகருடைய சிறப்பை இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்கள். முட்டாதே உல்கா பெருந்தமிழ் மூன்றோதி அருண் மாமொழியும் தொல்காப்பியம் ஒழிந்த தொன்மொழியும் என்று பாடு. அதாவது இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழின் இலக்கணத்தையும் இயற்றிய அகத்திய மாமுனிவரும் என்று குறிப்பிடுகிறார். அதனோடு தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பிய முனிவரையும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து பாருங்கள். மல்கா சொற்பாத்திரம் கொண்டே பதி பாட்பாய் பசு வை பன்னிரண்டு சூத்திரம் கொண்டே பிணித்த தூயோரும் என்று பாடுகிறார். அதாவது உயிர்கள் அனைத்தும் இறை வழியே சேர பன்னிரண்டு நூற்பாக்களால் சிவஞான போதம் என்கிற அற்புதமான நூலை இயற்றிய மெய்கண்ட தேவரும் என்று அவரை குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் பாருங்கள். நேத்திரமாம் தீதில் கவிதை திருமாளிக்கை தேவர் ஆதி முனிவர் அனைவரும் என்று பாடுகிறார். அதாவது பிழையற்ற பாடல்களை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கொடுத்த அருளிய திருவிசை பாவை பாடிய திருமாலிக்கு தேவர் உள்ளிட்ட முனிவர்களும் என்று பலரையும் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக சாதியுறும் தந்திரத்தினால் ஒழிய சார்வினையை சாற்று திருமந்திரத்தினால் ஒழித்த வல்லோரும் என்று பாடுகிறார். அதாவது உயிர்களை சாரும் வினைகளை எல்லாம் அகற்ற திருமந்திரம் என்கிற சிறந்த நூலை கொடுத்த திருமூலரும் என்று திருமூலரை குறிப்பிடுகிறார். அடுத்ததாக செந்தமிழி பொய்யடிமை இல்லா புலவர் என்று நாவலர் சொல் மெய்யடிமை சங்கத்து மேலோரும் என்று பாடுகிறார். அதாவது பொய்யை பொய்யும் அடிமைத்தனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய புலவர்கள் என்று போற்றப்படக்கூடிய நக்கீர உள்ளிட்ட சங்ககாலத்து புலவர்களை எல்லாம் நினைவு கூறுகிறார். அடுத்ததாக ஐயடிகள் காடவரும் செஞ்சொல் கலற்றறிவாரும் பாடவரும் தெய்வமொழி பாவலரும் என்று பாடுகிறார். அதாவது ஐயடிகள் காடவர் கோணும் செம்மையான சொற்களை உடைய பாடல்களை ஏற்றிய கடற்றறிவாரும் தெய்வமொழி பாவலர் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவரும் என்று இப்படியாக பல புலவர்கள் எல்லாம் சொல்லிகிட்டே வராங்க. அதுக்கடுத்ததாக கடைசி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நாவரும் கல்லாதார் சிங்கமன கல்வி கேள்விக்குரியோர் எல்லாரும் நீயாய் இருந்தமையால் சொல்லாரும் என்னடிகளே கண்டேத்தின் இட தீரும் என்று உன் பொன்னடிகளே புகழ போற்றினேன் பன்னியமென் என்று பாடுகிறார். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லாருமாக தமிழே நீ இருந்ததனால் எல்லாரையும் சொல்லி உன்னை நான் போற்றுகிறேன் என்கிறார். அதாவது ஒரே பாடலில் தனக்கு பிடித்த அத்தனை பேரையும் இதில் வந்து வாழ்த்தியிருக்காங்க. அதாவது எல்லோருடைய வடிவமாகவும் தமிழே நீதான் இருக்கிறாய் என்று சொல்லி அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழே நீதான் எனக்காக தூது செல்ல வேண்டும் என்று அவர் பாடுகிறார். இதில் யாரெல்லாம் குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை குறிப்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக எட்டு திசைகளிலும் இருக்கக்கூடிய எல்லைகளையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய பெண்ணரசியாக இருக்கக்கூடிய அந்த அரசியை போற்றுகிறார், தெய்வத்தை போற்றுகிறார். அதற்கடுத்ததாக அதாவது பார்வதி தேவியை போற்றுகிறார். அதுக்கடுத்ததாக கணபதியை போற்றுகிறார். அடுத்தது முருகப்பெருமானை போற்றுகிறார். இப்படியே வந்து ஒவ்வொருத்தராக வந்து போற்றிக்கிட்டே வராங்க. அதுக்கடுத்தது திருஞான சம்பந்தரை சுந்தரரை இப்படியே வந்து திருவள்ளுவர் வரைக்கும் நிறைய புலவர்களை வந்து போற்றிக்கொண்டே வருகிறார். எல்லாமாக நீயே இருப்பதனால் உன்னை நான் போற்றுகிறேன், நீ எனக்காக தூது செல்ல வேண்டும் என்று பாடுகிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்த பகுதிகள்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன்.